ஆண்டவரே, இன்றும் உள்ள வழியில் என்னை நடத்தி அருளும் ஆண்டவரே, ஆண்டவரே, இன்றும் உள்ள வழியில் என்னை நடத்தி அருளும். ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீ. நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கின்றீ. என் நினைவுகளை எல்லாம் தொலைவிலிருந்தே உய்த்துணர்கின்றீ. நான் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்துள்ளீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவையே. ஆண்டவரே, ஆண்டவரே, இன்றும் உள்ள வழியில் என்னை நடத்தி அருளும் ஆண்டவரே, ஆண்டவரே, இன்றும் உள்ள வழியில் என்னை நடத்தி அருளும். என் உள்புறுப்புகளை உண்டாக்கியவர் நீரே, என் தாயின் கருவில் எனக்கு உரு கொடுத்தவர் நீரே, அஞ்சத்தகு வியத்தகு முறையில் நீர் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். உம் செயல்கள் வியக்கத்தக்கவை என்பதை என் மனம் முற்றிலும் அறியும். இறைவா, நீர் என் உள்ளத்தை ஆய்ந்து அறியும், என் எண்ணங்களை அறியுமாறு என்னை சோதித்து பாரும். உம்மை வருத்தும் வழியில் நான் செல்கின்றேனோ என்று பாரும். இன்றும் உள்ள வழியில் என்னை நடத்தியருளும். ஆண்டவரே, ஆண்டவரே, இன்றும் உள்ள வழியில் என்னை நடத்தி அருளும் ஆண்டவரே, ஆண்டவரே, இன்றும் உள்ள வழியில் என்னை நடத்தி அருளும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இதோ இந்த தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்வின் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இறைவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நம்முடைய சிந்தனைக்கான திருப்பாடல் 139வது திருப்பாடல். 1-3 உள்ள வசனமும், அதே போல் 13-14 வரை இருக்கக்கூடிய வசனமும், 23-24 வரை இருக்கக்கூடிய வசனங்கள். இந்த வசனங்களை பார்க்கின்ற பொழுது, இதோ ஆண்டவர் நம்மை முழுமையாக அறிந்து காத்து வழி நடத்துகிறார். முழுமையாய் அறிந்து காக்கும் இறைவனாக இருக்கின்றார் என்பதை தான் இந்த திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றார். அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த பதிலுரையிலே பார்க்கின்றோம், ஆண்டவரே என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தி அருளும். அப்போது என்றும் உள்ள வழி, அப்போ கடவுளுடைய வழி என்ன? உண்மையான வழி, நேர்மையான வழி, அன்பின் வழி. நம்மை புரிந்து கொண்டு செயல்படுத்துவது அவரது ஒரு பெருந்தன்மையை காட்டுகிறது. அப்போ அந்த வழியிலே நான் செல்ல வேண்டும். அந்த வழியிலே நான் செல்வதற்கு எனக்கு எது தேவை என்றால், என்னுடைய இறைப்பற்று, என்னுடைய அந்த ஆழ்ந்த இறை அனுபவம் காணப்பட வேண்டும். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நாளும் நாம் இறை வார்த்தையை தியானிக்க வேண்டும்.
அதனால தான் இந்த தினம் ஒரு திருப்பாடல் வழியாக ஒவ்வொரு நாளும் அந்த திருப்பாடலை நாம் சற்று தியானித்து வருகின்றோம். ஒன்றிலிருந்து மூன்று வரை இருக்கக்கூடிய வசனங்களை நீங்கள் படித்தீர்கள் என்றால், இதோ நான் அமர்வதையும் அறிந்திருக்கின்றார், என்னுடைய நினைவுகளை அறிந்திருக்கின்றார், நான் போகின்ற பாதையை அவர் அறிந்திருக்கின்றார், நான் நடப்பதையும் படுத்திருப்பதையும் அவர் அறிந்திருக்கின்றார். அப்படின்னா கடவுளுக்கு முன்பதாக எதுவுமே மறைவாக இல்லை. நாம தான் நினச்சிக்கிறோம் இவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியாது, இப்படி இருக்காது, அப்படி இருக்காது. கடவுளுக்கு முன்பதாக அனைத்தும் உண்மையுள்ளதாக இருக்கின்றது. புனித தொன் போஸ்கோவினுடைய தாய் சொல்லுகின்ற பொழுதும் கூட மம்மா மார்கெட் சொல்லுவார்கள், கடவுள் உன்னை பார்க்கிறார். எப்போ பார்க்கிறார்? எல்லா நேரமும் பார்க்கின்றார். அப்போ கடவுள் என்னை பார்க்கின்றார் என்றால் அவர் அனைத்தும் அறிந்தவராக இருக்கிறார். நான் யாருன்றது அவருக்கு தெரியும், ஆனால் நான் தான் என்ன செய்கிறேன்னா கடவுளுக்கு முன்பதாக அப்படியே நான் இது இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு போலி முகத்திரையை வைத்து கொண்டு, ஒரு போலியான ஒரு உறவை வைத்து கொண்டு, ஒரு உருவத்தை வைத்து கொண்டு இன்றைக்கு செயல்படுவதற்காக முயற்சிக்கிறேன். அதெல்லாம் தோல்வி தான். அது சமுதாயத்தில் பாருங்கள், எண்ணற்ற நிகழ்வுகளை பார்க்கின்ற பொழுது நம்ம எவ்வளோதான் என்னத்தான் மறைச்சி வைக்கணும்னு நினச்சாலும் எப்படியாவது உண்மை வெளியில் வந்துடுது. அன்பிற்குரிய சகோதரனே சகோதரி, இதை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் கடவுளுடைய வல்லமை, கடவுளுடைய ஆற்றல், கடவுளுடைய வழி நடத்துதல். அப்படி என்றால் இறைவன் அனைத்தையும் தெரிந்தவராக அறிந்தவராக இருக்கின்றார் என்பதை முதலிலே நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் என்னுடைய வாழ்க்கையிலே எதையும் மூடி மறைத்து கடவுளுக்கு முன்பதாக செயல்பட முடியாது. மனிதர்களுக்கு முன்னால் நான் வேஷம் போட்டு போயிட்டே இருக்கலாம், ஆனால் கடவுளுக்கு முன்பதாக நான் செயல்பட முடியாது. அதே போல அனைத்து வல்லமையும் உடையவர் கடவுள், அவர்கிட்ட எல்லாமே இருக்குது. நான் அவரை நோக்கி கேட்கின்ற பொழுது அவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அதனால தான் பாருங்கள், ஒரு சில நேரங்களில் நமக்கு சோதனைகள் வந்தாலும் பல வேதனைகள் வந்தாலும் கூட, ஆண்டவரே உங்ககிட்ட வந்திருக்கேன், தஞ்சம் அடைந்திருக்கிறேன். ஏன் இன்றைக்கு புனிதர்களுடைய பக்தி முயற்சிகள் என்று பார்க்கின்ற பொழுது எதை முன்னிறுத்துகின்றது? அந்த புனிதர்கள்ட்ட போகும் பொழுது அவர்கள் நமக்காக பரிந்து பேசுவார்கள், அவர்கள் நமக்காக பல நன்மைகளை எடுத்துரைப்பார்கள் என்கின்ற அந்த உணர்வோடு நாம் செயல்படுகின்ற பொழுது நமக்கு அந்த வல்லமை பெற்றுத்தரப்படக்கூடியதாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே நாம் எதை நோக்கிய ஒரு பயணத்திலே எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்பதற்காக இந்த திருப்பாடல் ஆசிரியர் நம்மை அழைக்கின்றார். எனவே முழுமையாக அறிந்து காத்து வழி நடத்துகின்ற கடவுளது பிரசன்னத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்பதுதான் நமது கத்தோலிக்க திருச்சபையினுடைய விசுவாசமாகவும் படிப்பினையாகவும் இருக்கிறது. இதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இருக்கின்ற பொழுது கடவுள் அனைத்தையும் ஆய்ந்து அறிந்து செயல்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அதனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு சில காரியங்கள் செய்ய வேண்டும் என்று கடவுளிடத்திலே நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற பொழுது அவர் எனக்கு எதை செய்ய வேண்டும் என்பதை ஆய்ந்து அறிந்து செயல்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அதனால் நான் செயல்படுறதுன்னு சொல்கிறது கடவுளுடைய ஆய்வுக்கு உட்பட்டதாக இருக்கணும். கடவுளுடைய ஆய்வுக்கு உட்படாமல் செயல்படுவது தான் என்னுடைய வாழ்க்கையிலே பல்வேறு விதமான அழிவுகளை நான் சந்திக்கின்றேன், பல சோதனைகளை சந்திக்கிறேன், வீழ்ச்சியை சந்திக்கின்றேன், விரக்தியை சந்திக்கிறேன். அப்படி என்றால் அனைத்தையும் ஆய்ந்து அறிந்து செயல்படுகின்ற அந்த கடவுளை நான் ஏற்றுக்கொண்டு செயல்பட வேண்டும் என்பதையும், இதோ அவர் என்னை அறிந்திருக்கின்றார். அப்படி என்றால் தாயின் கருவில் நம் ஒவ்வொருவருக்கும் உரு கொடுத்து நம்மை தேர்ந்து தெளிந்து கடவுள் நம்மை வழி நடத்துகிறார் என்பதை புரிந்து கொண்டவர்களாக வாழ்ந்தோம் என்றாலே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான மாறுதல்கள். ஆனால் இதெல்லாம் நடக்கின்ற பொழுது நான் தெளிந்தவனாக இல்லைன்னா ரொம்ப புத்தி கூர்மையோடு நான் செயல்பட முடியுமானா? இல்லை. ஏன்னா இன்னைக்கு சமுதாயம் அப்படிப்பட்டதாக இருக்கிறது. நம்ம என்னதான் ஒரு நன்மையான காரியங்களை செய்யணும், அல்லது நன்மையை நோக்கி பயணிக்கணும், அல்லது நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் கூட நமக்கு பலவிதமான எதிர்மறையான எண்ணங்கள் தான் இன்றைக்கி ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. அப்போ இதிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்றால் அந்த கடவுளது இரக்கம் நமக்கு இருக்க வேண்டும். அப்போது நாம் என்ன சொல்லணும்? ஆண்டவரே, என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தி அருளும். என்றும் உள்ள வழி என்று சொல்லுகின்ற பொழுது நீர் காட்டுகின்ற அந்த உண்மை வழியில் நான் நடக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளை ஒப்பு கொடுப்போம். இறைவன் தாமே தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. எனவே இந்த மாதா தொலைக்காட்சி வழியாக இந்த திருப்பாடல் ஆசிரியர் சொல்வதைப் போல
தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்விலே நாம் கலந்து கொள்ளுகின்ற பொழுது இதோ இந்த திருப்பாடல்கள் என்னுடைய உள்ளத்திலே ஒரு பிரதிபலிப்பை ஏற்படுத்துவதற்காக இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. என்றும் இறைவன் நம்மை காத்து வழிநடத்த தொடர்ந்து ஜெபிப்போம். இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இதோ அனைத்தையும் அறிந்தவராக நீர் இருக்கின்றீர். அன்பு இயேசுவே, எனது உள்ளத்தை நீர் அறிந்த தேவனாக இருக்கின்றீர். நான் செல்கின்ற வழியை நீர் அறிந்தவராக இருக்கின்றீர். எனது சொல், செயல், நடத்தை அனைத்தையும் அறிந்திருக்கின்றீர் என்பதை நான் உணர்ந்து இந்த நாளிலே செயல்படுவதற்கு தேவையான அனைத்து ஆற்றலையும் சக்தியையும் ஞானத்தையும் வல்லமையும் நீர் தந்து என்னை வழிநடத்த வேண்டும் என்று உம்மை நோக்கி ஜெபிக்கின்றேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.